வணக்கம், வாங்க லத்தா வியூஸ்க்கு. மணத்தக்காளி கீரை குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து அல்சரு, அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்படி வயிற்றில் புண்ணு அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது குழம்பு, குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் வந்தால் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 10 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி. தக்காளி பெருசாக இருக்கிறதுனால 4 போடுறேன், சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு கீரை அப்படியே எடுத்து நான் கழுவிட்டு நல்லா கிள்ளி அலசிட்டு தண்டெல்லாம் எடுத்து போட்டு கீரை வரைக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போடுறேன். அப்புறம் அந்த காயை கூட சேர்த்து நம்ம வடிச்சிக்கலாம். கசப்பாலாம் இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி இது ஊற்றிக்கலாம். இது நான் வந்து ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நல்லா மிக்சியில் கடைஞ்சிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய், ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தாளிப்பு வடகம், கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில தாளிச்சிட்டு குழம்பு கூட சேர்த்துட்டிங்கன்னா சேர்த்து ஒரு கொதி, இந்த புளி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இட்லி தோசை சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.